வணக்கம், வாழ்க வளமுடன், நலமுடன், பணமுடன், நீண்ட ஆயுசுடன். உங்களின் மூலிகை மருத்துவர் ஃபவுண்டர் ஹெர்போஅலோபதி சஞ்சீவி கண்ணன். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரோக். இந்தியாவில் 40 செகண்டுக்கு ஒருவர் இறக்கிறார். உலகத்தில் 4 பேரில் ஒருவருக்கு ஸ்ட்ரோக் இருக்கின்றது. எவ்வளோ ஒரு ஆபத்தான செய்திகள் வருது பார்த்தீங்களா அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக வந்து கவனிக்க, 4 பேர்த்தில் நீங்கள் 4 பேர் பேசிக்கிட்டீங்கன்னா அதில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரோக் இருக்குது, அதில் எந்த வித சந்தேகம் கிடையாது. சிறைட்டு இறைவனுடைய படைப்பில் நம்ம இடம் நம்முடைய உடம்புக்குள்ளே வந்து முதல் அறிகுறி அப்படின்னு வார்னிங் கொடுக்குறாங்க, எச்சரிக்கை பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ரோக்கு பேர் என்ன அப்படின்னா, டிரான்சியன்ட் இஸ்மிக் அட்டாக். இது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய இதயத்திலேருந்து கரோட்டிட் ஆர்ட்ரி அப்படின்னு லெஃப்ட் சைடு ரைட் சைடு பெரிய ஒரு வெயின் போகும், பெரிய ஒரு இரத்த குழாய் போகும், அது நேரம் மூளைக்கு போகும். இந்த கழுத்துக்கு பக்கத்தில் அந்த கரோட்டிட் ஆர்ட்ரியில் வந்து கொழுப்பு துகள்கள் அடைப்புகள் இருந்தால் அங்கே பக்கவாதம் முகவாதம் ஏற்படும். அந்த இரத்த குழாய்கள் வந்து மூளைக்கு சென்று சிறிய கேபிலரிஸாக வந்து மாறும், சின்ன நுண் இரத்த குழாய்களாக மாறும். அதில் அடைப்பு ஏற்பட்டால் அங்கிருந்து ரத்தம் போகாமல் மற்ற பகுதிக்கு போகாமல் வந்து இஸ்மிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, மரத்து போதல். அந்த செல்களுக்கு வந்து எந்த ஆக்ஷன் கிடைக்காது, நியூட்ரிஷன் கிடைக்காது, கம்ப்ளீட்டாக மருத்துவ அந்த மூளையின் பகுதியிலிருந்து தொடர்புடைய நரம்பு செல்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் செயல் இழப்பை சந்திக்கும், இஸ்மிக் ஸ்ட்ரோக். இன்னொரு ஸ்ட்ரோக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது என்னென்னா, போக முடியாமல் ரத்த குழாய்களை போக முடியாமல் வந்து அந்த வெயின் அந்த ஆர்ட்ரி வெயின்ஸ் ஆர்ட்ரி அந்த இரத்த குழாய்கள் வெடிப்புகள் ஏற்படும் போது அந்த இரத்தங்கள் ஹெமரேஜ் படிமானமாக ஏற்பட்டு அந்த பகுதிகள் செயல்திறனை இழக்கும். அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய நரம்புகள் அனைத்துமே செயல்திறன் குறைந்து செயல் இழப்பு, தட் இஸ் அ பக்கவாதம் முகவாதம் என்று சொல்லலாம். அது எந்த பகுதியில் பாதிக்கும், எந்த இதை வந்து பாதிக்கும்னு சொல்ல முடியாது. பாருங்கள், இந்த படத்தில் நீங்கள் வந்து அழகாக வந்து இதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்ட்ரோக் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பாருங்கள், ரைட்டுங்களா. பாருங்கள், இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கரோட்டிட் ஆர்ட்ரி, ரைட்டுங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்கள், கரோட்டிட் ஆர்ட்ரியில் வந்து பிளாக் ஏற்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மூளையில் வந்து உங்களுக்கு வந்து இரத்த கசிவு ஏற்படலாம், மூளை செல்கள் பாதிக்கப்படலாம். சரி, ரைட். இது வந்து ஒரு அறிகுறி, இறைவனுடைய படைப்பில் இது ஒரு அறிகுறி, வார்னிங் கொடுக்குறாங்க. சரி, ரைட். இந்த வார்னிங்க்கு வந்து இது நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வந்து சரிப்படுத்திக்கலாம், ஆரம்பத்திலே சரிப்படுத்திக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ மூலம் வந்து ஒரு சின்ன சுருக்கத்தை வச்சுருக்கு, பி ஃபாஸ்ட். இப்போ பீனா என்ன அப்படின்னா, நீங்களே செக்அப் பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து வாதங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கின்றதா என்பதை நீங்கள் செக்அப் பண்ணலாம். என்ன அப்படின்னா, பாருங்கள், இப்படி காலை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் ஸ்டாண்ட் பையை நிற்க முடியுதா, இல்லை கீழே விழுகிறீங்களா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். பாருங்கள் இதே மாதிரி காலை வச்சு பார்க்கணும். சப்போஸ் இந்த கால்கள் உலட்டினால், சமநிலையில் வைக்கப்படாமல் இருந்தால், நிச்சயமாக நீங்கள் இந்த கொலஸ்ட்ரால் கண்டன்ட்டு எல்டிஎல் இதெல்லாம் எப்படி இருக்குது என்பதை செக்அப் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க, தயவுசெய்து மாற்றுங்க. ரைட். இரண்டாவது அறி, பி ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, பி ஃபார் வந்து பேலன்ஸ், இ ஃபார் ஐ அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பார்வை வந்து உங்களுடைய கருவிழிகள் மேலேயும் கீழேயும் வந்து இரண்டு விதத்தில் காணப்படும். பாருங்கள், சரி, இதை வந்து டீட்டெயிலாக பார்த்தோம்னா எப்படி வந்து இந்த ஃப்ரண்டல் லோப்பிலேருந்து அந்த நரம்புகள் எப்படி வருது கண்ணுக்கு அப்படின்ற விஷயத்தை அந்த படம் தெளிவாக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்ணை பாருங்கள், இப்படிப்பட்ட கண்கள் மாறினால், உங்களுக்குள் இருந்தால், பி அலர்ட், எச்சரிக்கை, வார்னிங், ரைட். அடுத்து பாருங்கள், முகவாதம்னு சொல்லக்கூடிய பில்ஸ் பால்சி, அதாவது என்ன அப்படின்னா, இன்னபிலிட்டி டு க்ளோஸ் ஐ, நம்ம அந்த ஐயை பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சமநிலை இல்லாத உதடுகள், சமநிலை இல்லாத உதடுகளாக காணப்பட்டால், இல்லை உதடுகள் வாய் வழியாக சலவெரி கிளான், அதாவது சலைவா எச்சில்கள் வடிந்தால், ரைட்னா, உங்களுடைய முகங்கள் வந்து இருந்தால், கண்டிப்பாக எச்சரிக்கை. இது ஒரு முகவாதத்துக்கான ஒரு ஸ்ட்ரோக் வாதம் தான். பாருங்கள்,
இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக இருக்கும். ரைட்டுங்களா? சொன்ன விஷயங்கள் இது ஒரு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பி ஃபாஸ்டில் ஃபேஸ்ட் ஃபேஸ் முகத்தில் இருக்கக்கூடிய அறிகுறிகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி ஃபாஸ்டோடைய ஏ ஆம் ஆம்னா வந்து கைகள். ஒரு கை செயல் இழந்து காணப்படுகின்றது. ஒரு கை பலமுடன் இருக்கு, இன்னொரு கை வந்து செயலிழந்து காணப்படுது. பக்கவாதத்துக்கான அறிகுறி. ஆரம்பத்தில் இது சரி செய்து கொள்ளலாம். வந்துவிட்டாலும் சில ஃபிசியோதெரப்பி பல மூலிகை மருத்துவத்தின் மூலமாக நம்ம செயல்படுத்தலாம். பாருங்கள், ஒரு கை பலமாக இருக்கும், ஒரு கை வந்து இதாக இருக்கும். பாருங்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீச் ஸ்பீச் பாருங்கள். இப்போ நயன்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நயன் உங்களால் சொல்லணும் ஆ ஆ ஆ அப்படின்னு வந்து உளறுவைங்க. சாமரிங் உளரும் வாய் படைத்தவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து நயன்னு சொல்ல ஒரு வார்த்தையை வந்து சொல்லறதுக்கு வந்து மனசு சொல்லுது, ஆனால் வந்து உங்களுடைய வார்த்தைகள் வந்து உளரக்கூடிய வார்த்தைகளாக காணப்படும். ரைட்டுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச். ரைட்டுங்களா? அடுத்து வந்து டைம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வந்து இந்த அறிகுறி, அதாவது அந்த ஹார்ட் அட்டாக்லாம் வரும்போது யானை மிதிப்பது போல் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் இருக்கிற மாதிரி உங்களுடைய இதயத்தில் வந்து ஒரு வலி ஏற்பட்டு விட்டு விட்டு போகும். அடுத்து வந்து இந்த ஹார்ட் அட்டாக்கோட இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் வந்து ரேடியல் ரேடியல் பெயின் அப்படின்னா வந்து அப்படியே சுற்றி 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 போகிற மாதிரி பெயின் கழுத்தில் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இவையெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்கான அறிகுறிகள். இது எப்படி வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கொலஸ்ட்ரால் கண்டென்ட், கொலஸ்ட்ரால் அதாவது லோ டென்சிட்டி ஆஃப் லிப்போ புரோட்டீன் கண்டென்ட் வந்து உங்களுடைய இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்பட்டு வருகின்றது. இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்பட்டு வருகின்றது. சரி, இதுக்கான என்னென்ன காரணங்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன காரணங்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இதெல்லாம் வந்து அறிகுறி தான். ஆரம்பத்தில் இந்த அறிகுறியை கண்டறிந்தால் கண்டிப்பாக அருமையான ஒரு விடுதலை பெறலாம், நல்ல ஒரு இதிலிருந்து தப்பிச்சிடலாம், ஸ்ட்ரோக்லாம் வந்து நம்ம தப்பிச்சிடலாம். அது இது ஒரு அறிகுறி தான். சரி, ரைட்டு. பார்த்தீங்கன்னா அவங்க நெஞ்சு வலிக்கக்கூடிய ஒரு அறிகுறி காட்டுது. பாருங்க, உங்களுடைய ரத்த குழாய்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கொலஸ்ட்ரால் மூலமாக பிளக் அப்படின்றாங்க, அப்படியே படிவங்கள் ஏற்படுது. படிவங்கள் ஏற்பட்டால் இந்த ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றது. ரைட்டுங்களா? பாருங்கள், நம்ம வந்து முன்னாடியே சொன்னோம் இந்த ஹெமரேஜஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரோட்டிட் ஆர்ட்ரி மைக்ரோ கேப்லரிஸ் அதுலேருந்து வெடித்து செதறது, செதும்போது பெஸ்ட் ஆகும்போது அங்கே என்ன அது ஹெமரேஜ் ஏற்படுகின்றது. அடுத்து செல்கள் பாதிப்பு நான் முன்னாடியே சொன்னேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்மிக் ஸ்ட்ரோக், இங்கே பிளாக் ஆகிடுது. பிளாக் ஆனோடனே அடுத்து வந்து மேலே உள்ள பிரெயின் செல்களுக்கு வந்து இதாகிடுது. பாருங்கள், ஸோ இதை இண்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இதாக ஹெமரேஜ் ஸ்ட்ரோக். ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. முக்கியமாக பார்க்க என்ன காரணங்களுக்காக காசஸ்லாம் என்ன அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா ஹை பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர். ரைட்டுங்களா? அடுத்து வந்து ஹார்மோனல் கான்ட்ராசெப்டிவ், ஹார்மோனல் கான்ட்ராசெப்டிவ்னா அந்த ப்ரோகோஸ்டிரோன் பார்த்தீங்கன்னா ஈஸ்டோஸ்டிரோன் இந்த மாத்திரைகள்லாம் பெண்களுக்கு வந்து கான்ட்ராசெப்டிக்காக பயன்படுத்துவாங்க. இதன் மூலமாகவும் இந்த ஸ்ட்ரோக் பக்கவாதம் வருகின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்ரியல் பைப்ரலேஷன் அப்படின்னு வந்து அதாவது இதயத்துக்கு செல்லக்கூடிய மின்சார ஓட்டம் அதிர்வுகள் மாறுபட்டாலும் இந்த ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்து வந்து இன்ஆக்டிவிட்டி, படுத்த படுக்கையாக சோம்பேறியாக வீட்டிலேயே தூங்கிக்கிட்டு இருக்குது, அப்படியே செடிமெண்டல் லைஃப், உட்காந்தே இருக்கக்கூடிய வாழ்க்கை, தூங்கி கொண்டிருக்கின்ற வாழ்க்கை, இன்ஆக்டிவிட்டி இருந்தாலும் ஸ்ட்ரோக் வருகின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னாட்டு நிறுவனங்கள் தயார் பண்ணக்கூடிய குளிர்பானங்கள், அதில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் போட்டிருக்கான்றான். ரைட்டுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயசு, 56 வயதுக்கு மேல் இந்தியாவில் ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்று சொல்கிறார்கள், அதிகமாக இருக்கின்றாங்க. ரைட்டுங்களா? அடுத்து வந்து இந்த ப்ரீவியஸ் டிரான்ஸ் இஸ்மிக் அட்டாக், இந்த டிரான்ஸ் இஸ்மிக் அட்டாக் தான் முதல் அறிகுறி மாற்றக்கூடியது, அதோடைய பின்தொடர்ச்சி தான் வந்து ஸ்ட்ரோக்காக வந்து பாமாகுது, முகவாதமாக பாமாகுது. அடுத்து வந்து உடல் அமைப்புகளில் உறுப்புகளில் வந்து செயல்திறன் குறையுது, இட் இஸ் கால்ட் எ ஸ்ட்ரோக். ரைட்டுங்க? அடுத்து வந்து டயபெட்டிக், சரியான மேனேஜ்மெண்ட்ஸ் இல்லாட்டினா டயபெட்டிக்கே இருந்தால் இந்த ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, சில நேரங்களில் அப்பா அம்மா பாட்டேன் பூட்டேன் பரம்பரையாக இருந்தால் கூட இந்த ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அடுத்து ஒபேசிட்டி, தயவுசெய்து இந்த ஒபேசிட்டி கண்ட்ரோல் பண்ணுங்கள். நம்ம நிறையா வீடியோ இது பண்ணியிருக்கோம். நம்முடைய கிளிட்டோ லைஃப் கேர், கிளிட்டோ லைஃப் கேரில் நிறைய மூலிகை மருத்துவம் இருக்கின்றது. ஹெர்போஅலோபதின்னு சொல்லக்கூடிய நிறைய பக்கவில்லாத மூலிகை மருத்துவம் இருக்கின்றது. நீங்கள் கான்டெக்ட் பண்ணால் உங்கள் உடம்பு ஈஸியாக வந்து ஒரே மாதம் குறைக்கலாம். ரைட்டுங்களா? ஹை கொலஸ்ட்ரால் இதுதான் முக்கியமான காரணம், ஹை கொலஸ்ட்ரால். அடுத்து ஸ்மோக்கிங், ஸ்மோக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ்
இந்த ஸ்மோக்கிங் உடைய அதோட இதை வந்து சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இதெல்லாம் வந்து காரணமாக அமைகின்றது. சரி, ரைட்டு. ரிஸ்க் ஃபேக்டரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, பிளட் ப்ரெஷர் வந்து கிரேட்டர் தென் 140 மேனா யூ ஹாவ் த ரிஸ்க் ஃபேக்டர். கொலஸ்ட்ரால் வந்து கிரேட்டர் தென் 240 மேலாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து டயபெட்டிக்ஸ் இருந்தால் ஸ்ட்ரோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்மோக்கர் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரோக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்டீரியல் பைப்ரேஷன் கூட இதயம் முறுமுறு முரு டப் டப் டப்னு ஏதோ ஒரு சவுண்டு அடிச்சுக்கிச்சுனா உங்களுக்கு மின்சார அலைகள் இதயத்துக்கு போகக்கூடிய அந்த நோடில் வந்து சரியான முறையில் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயட் கண்ட்ரோல், ஓவர் வெயிட் இருந்தாலும் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ், சரியான முறை இன்ஆக்டிவிட்டி இருந்தாலும் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்ட்ரோக்கோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி யாருக்கு இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்க, இதெல்லாம் வந்து வெரி டேஞ்சரஸ் ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்குது. ரைட்டுங்களா? தயவுசெய்து இந்த அளவுகளை வைத்து கொண்டு நீங்கள் இது பண்ணலாம். அடுத்து பாருங்கள், ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் 40 செகண்டுக்கு ஒருவர் இறக்கின்றார் ஸ்ட்ரோக் மூலமாக. 40 செகண்டுக்கு வந்து ஒருவர் வந்து இறந்துக்கிட்டு இருக்கார். ரைட்டுங்களா? இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்றாங்க. ரைட்டுங்களா? இது நம்ம ஹை பிளட் ப்ரெஷர்ன்றாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ஒரு முறை வந்தவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அடுத்து ஒரு வர்த்தமான செய்தி என்னென்னா, ஹேண்டிகேப்டு அதாவது மாற்றுத்திறனாளிக்கு அதிகமாக வருதுன்றாங்க. மாற்றுத்திறனாளிக்கு அதிகமாக இந்த ஸ்ட்ரோக்கு வருன்றாங்க. ரைட்டுங்களா? இந்த எல்டரி பீப்புள்ஸ் இந்த 56 வயசுக்கு மேலே 75-80 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வரதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. முக்கியமாக பெண்களுக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்து அதிகமாக பி நம்ம அலர்ட் கொடுக்கணும். அடுத்து ரிஸ்பெக்டில் வந்து இந்த கஞ்சஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருமா. கஞ்சஸ்டிவ் இதய நோய்கள், ஹைப்பர் டென்ஷன், ஹை ப்ரெஷர், 75 வயசுக்கு மேலே டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு ரெஸ்க வாஸ்குலர் டிசீஸ், 65 ரொம்ப டேஞ்சர். செக்ஸ் கேட்டகரியில் ஃபீமேலுக்கு வந்து அதிகமாக வரும் அப்படின்னு வந்து நம்முடைய தகவல்கள் வந்து சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அடுத்து வந்து முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா, நம்முடைய ரத்த குழாய்கள் வந்து டேமேஜ் ஆகி அதாவது என்னென்னா அந்த விரிசல் அடைஞ்சு அதிலிருந்து ஒரு வித கொலஸ்ட்ரால் ஒன்று ஃபார்ம், அதுக்கு பேர் வந்து ஹோமோசிஸ்டிடின் மாலிகுல்ஸ் அப்படின்றான். இது வந்து பைப்ரின்னா என்னது, கிளாட்டிங் த்ரோம்போசிஸ் ஆகிடும், அப்படியே இதாகி நமக்கு வந்து அடைப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றான். இந்த ஹோமோசிஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இது. ரைட்டுங்களா? பாருங்கள், இது வந்து மூளை. ரைட்டுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணுவது மூலமாக மூளையுடைய ரத்த குழாய்கள் வெடித்து விடுகின்றன. ரைட்டுங்களா? இட் கெட் திஸ் இன் யூர் ஹெட். ஸ்மோக்கிங் கேன் லீட் டு எ ஸ்ட்ரோக். ஸ்மோக்கிங் இஸ் லீட் டு எ ஸ்ட்ரோக். அப்படியே பார்த்தீங்க, இதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக விட்டுருவீங்க, அது எந்த வித சந்தேகம் கிடையாது. ரைட்டுங்களா? ஸ்ட்ரோக் வர விருப்பம் வந்தால் நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டே இருங்க. ஆல்கஹால்